ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் கண் பார்வை அதிகரிக்க. கண்ணில் வந்து தூரப்பார்வை, கிட்ட பார்வை, கண்ணில் வந்து ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குன்னு வாங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா கண் செவந்தே இருக்கும், சிலருக்கு வந்து கண்ணில் நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்க்க வர வண்டி கண்ணில் பட்டதுன்னா கண் கூசும். இதை எல்லாத்தையும் ஒரே மருந்தில் சரி பண்ணுறது. நிறைய பேர் மருத்துவமனைக்கு போவாங்க, கண்ணுக்கா மருந்தை ஊற்றுனா 4 மணி நேரம் பார்வை வராது. 4 மணி நேரம் தெரியாமல் இன்றைக்கி கண்ணில் மருந்தை ஊற்றிட்டு எல்லோரும் காத்திருக்காங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. ஊற்றுன 1 நிமிஷத்தில் அந்த எரிச்சலோ எல்லாமே அடங்கிரும். 3வது நிமிஷம் உங்களுடைய பார்வை அதிகரிக்கும். இது வந்து போன பார்வையை திரும்பி கொண்டு வர மருந்து. இது வந்து யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. நிறைய வைத்தியருங்கக்கிட்ட போய் கற்றுக்கிறவங்க வருஷ கணக்காக இருந்தாலும் இதை சொல்லித்தர மாட்டாங்க. என்ன ஊற்றுறோன்னே தெரியாது, அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதில் முக்கியமான மருந்தாக கோவை இலை. கோவை கொடியில் கோவை பழம் இருக்கும், இதை கிளி நிறையா சாப்பிடும். நல்ல செக்கச்சவேர்னு இருக்கும் பழம், அந்த பழத்தை சாப்பிடும். காய் கசக்கும், பழம் இனிக்கும், அதனுடைய இலை வந்து அந்த சாறு நமக்கு பயன்படும். அதோடு சேர்த்து சீரகம், பன்னீர் ரோஜா, சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம், இதை எல்லாத்தையும் கூட்டு கலவையாக சேர்ந்து அரைச்செடுத்து இதனுடைய சாரை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த மருந்து தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கண் பார்வை வந்து சரியாக, கிட்ட பார்வை, எட்ட பார்வை, கண்ணில் வந்து ப்ரெஷரு, சுகரு, கண் வீங்கி இருக்கும், சில பேருக்கு செவந்து போயிருக்கும், வெண் புள்ளி இருக்கும், கருவெளியில் அந்த நம்ம பார்வையை வந்து ஒளியை மறைக்கக்கூடிய ஒரு புள்ளி விழுந்துச்சுனாக்கா பார்வையே வந்து எந்த ஒரு பொருளும் தெரியாமல் மறைச்சிட்டு ஆரம்ப நிலையாக இருந்தால் மொதல் வெண் புள்ளி மாதிரி விழுகும். கண்ணில் நீர் ஒழிக்கிட்டே இருக்கும், கண் எரிச்சல் இருக்கும், ஒரு புகைப்படந்த மாதிரி வந்து கண்ணில் தெரியும். அந்த முன்னால் வந்த ஆளுக யாரும் பார்த்தாக்கா ஒரு உருவம் மட்டும் கருப்பாக தெரியும், ஆனால் அந்த முகமோ அடையாளமோ எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி கண் பார்வைகளை வந்து மறைக்கக்கூடிய ஆரம்ப நிலையாக இருந்தாக்கா இதெல்லாம் வந்து முன்னக்கூடியே உங்களுக்கு தெரியும். அந்த கண் பார்வை, கிட்ட பார்வை, எட்ட பார்வை, கண் கூச்சம், ப்ரெஷர் சுகர் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கண்ணில் நீர் ஒழிக்கிட்டு இருக்கும், வீங்கிக்கிட்டு இருக்கும், கண் நீர் கோர்த்த மாதிரியே இருக்கும், அதெல்லாம் வந்து ஒரே மருந்தில் சரி பண்ணக்கூடிய மருந்து இப்போ நாம் தயாரிச்சிருக்கிற மருந்து. ஒரு கைப்பிடி அளவுக்கு கோவை இலை. இது வந்து கொடி வகையை சேர்ந்தது. இது இயற்கையிலேயே வந்து நம்மளுக்கு மரம், வேலி இதுலாம் கிளி, மைனா, காக்கா இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு எச்சம் விடும். எச்சம் விட்டதில் வந்து முளைச்சி வர்றதான் அந்த கோவை கொடி. சமைக்கிற கோவைக்காய் அது தனி, அது வேறு. கோவையில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது வேலியில் ஒரு வகையாக கிடைக்கக்கூடிய கொடி வகையை சேர்ந்த கோவை இலை. காய் கசப்பாக இருக்கும், பழம்தான் சாப்பிட முடியும், இனிக்கும். இது கண்ணில் வர்ற சுகரு, பார்வை கோளாறுகள்லாம் சரி பண்ணக்கூடிய மருந்து. ஒரு கைப்பிடி அளவு கோவை இலை, 2 ரோஜாப்பூ, பன்னீர் ரோஜா, 4 சின்ன சாம்பார் வெங்காயம், 1/2 ஸ்பூன் வந்து சின்ன சீரகம், இதெல்லாம் வந்து கலந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இது எல்லாம் சேர்ந்த கலவை. இது இப்போது இதை நாம் அரைச்சி எடுத்ததை வெள்ளை காட்டன் துணியில், சுத்தமான காட்டன் துணியில் வச்சு பிழிஞ்சு சாரை எடுக்கணும். இது கண்ணில் மருந்து போடுறதுக்காக தயார் பண்ண இந்த குடுவை இப்போ அந்த சாரை இதில் பிழிஞ்சு எடுத்துடலாம். பிழிஞ்சு சாரெல்லாம் எடுத்துட்டோம். இது ஏன் வந்து இந்த தங்க குடுவையில் வச்சு நம்ம ஊற்றுறோம் அப்படின்னாக்கா, ஏற்கனவே நம்ம மூலிகை எல்லாமே வந்து சுத்தமாக கழுவிட்டு தான் வந்து மருந்து தயார் பண்ணியிருக்கிறோம். அதை மீறியும் சில கிருமிகள், நச்சு பொருள்கள் எதுவும் இருந்துச்சுனாக்கா நம்ம தங்கத்தில் வச்சு ஊற்றுறப்போ அந்த நச்சு கிருமியெல்லாம் வந்து சாவடிச்சிரும். இதில் வந்து வினை புரிஞ்சு நம்மளுக்கு கண்ணுக்கு உள்ள நோய்களை சரி பண்ணுறதுக்காகத்தான் வந்து இந்த தங்க குடுவையில் வச்சு நம்ம கண்ணுக்கு மருந்து போடுறோம். கண் பார்வை நல்லா இருக்கு, கண்ணுக்கு வந்து விலையே கிடையாது. ஏன்னா கண் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தை பார்க்க முடியாது. அப்போ வந்து மருத்துவம் செய்கிறோம்னா அதில் ஒரு முன் ஜாகிரதை அதிகமாக இருக்கணும். அடுத்தவங்க கண்ணை நம்ம காப்பாற்றினோம்னா அவங்களுடைய வாழ்க்கையே நம்ம திறந்து வச்ச மாதிரி. நான் இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். செய்யும் பொழுது ஏன் இந்த தங்க குடுவை செஞ்சேன்னா, உலகிலே முதல்ல நான் தான் தங்க குடுவையை செஞ்சுருக்கேன்.
இன்றைக்கி அதனுடைய மதிப்பு 10 லட்சம் ரூபா. எந்த ஒரு சித்த மருத்துவரும் துணிஞ்சு ஒரு மூலிகையை நம்பி செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த மூலிகை எவ்வளோ சம்பாரிச்சு தருதுன்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் கண், அடுத்தவங்களுடைய கண் வந்து ரொம்ப ஜாக்கிரதை. ஒவ்வொருத்தர் கண்ணுக்கு இன்றைக்கி எத்தனையோ லட்சம் செலவழித்து கண் பார்வை போயிருக்கு. அந்த கண்ணை வர வைக்கக்கூடியது இந்த தங்கத்தில் போட்டால் தான் நல்லது. அதனால தான் இந்த தங்கத்தை நான் செஞ்சேன். அதில் வந்து இந்த கோவை இலையும் சின்ன வெங்காயம் சீரகம் பன்னீர் ரோஜா கலந்து சாறு எடுத்து அதில் ஊற்றி வச்சுருக்கோம். இதை கண்ணில் ஊற்றின 3வது நிமிஷமே அந்த கண் பார்வை வேறு மாதிரி இருக்கும். கண்ணில் இருக்கிற நீர் ஒழுக்கு மொத்தமும் வெளியாகிறோம். கண்ணில் உள்ள நீர் கோர்வை முழுவதும் வெளியே வரும். கண் செவந்திருந்தால் அது மாற ஆரம்பிச்சிடும். கண்ணில் கூச்சம் இருந்தால் அந்த கூச்சம் போக ஆரம்பிச்சிடும். 15 நாளைக்கு ஒரு முறை இதை ஊற்றினோம்னா கண்ணில் எந்த குறைபாடும் வராது. பின்னாடி கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இருக்காது. புற வராது, கண்ணில் கட்டி வராது. நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வெள்ளை எழுத்துன்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு பார்த்தா எல்லாமே வெள்ளையாக தெரியுதுன்னா அதெல்லாம் மாறிடும். வயசானவங்களுக்கு, 70 வயசானவங்களுக்கும் இதை 15 நாளைக்கு ஒரு முறை ஊற்றி வரும்போது, குறைஞ்சது 4 முறை ஊற்றும்போது அவங்க பார்வை நல்லாயிடும். அப்போ வந்து எல்லாருக்கும் நம்ம வைத்தியம் பண்ணும்போது எந்த தவறும் வரக்கூடாது. இந்த மூலிகைங்க மேலே பாம்பு போயிருக்கலாம், விஷப்பூச்சிகள் போயிருக்கலாம், அந்த விஷத்தன்மை வந்து பாதிச்சிடக்கூடாது தான் தங்கத்தில் பண்ணியிருக்கோம். அப்போ தங்கத்தில் பண்ணியிருக்கும்போது எந்த விஷமும் வந்து அதில் ஒட்டாது. ராஜாக்கள் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற சாப்பாடு தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவோம். ஏன்னா அதில் நஞ்சு கலந்துருந்தால் உடனே அதை காட்டி கொடுத்துருமா. நஞ்சுத்தன்மை எடுக்கக்கூடியது அந்த தங்கம். அதனால தான் இந்த தங்கத்தில் செஞ்சுருக்கோம். இதை வந்து இப்போ கண்ணில் ஊற்றினோம்னா கண் பார்வை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரியாகும். இந்த கண் பார்வைக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.